மகாஷி மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றுல அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்புல பெரியவா சொல்றது மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 868 ஆரம்பிக்கிறது. சாணக்கியரும் அர்த்தசாஸ்திரத்தில் ஸ்ரீமோகம் தனமோகம் அதிக கோபம் முதலிய குணங்களை கொண்டிருந்த அரசர்கள் அதோகதியை அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணங்களாக காட்டி ராஜாக்களுக்கு நல்ல சாஸ்திராபியாசமும் தங்களுடைய கடுமையான டியூட்டிகளை தளராமல் ஆற்றுவதற்கான ஒழுக்க கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ராஜா தன் சௌகரியத்தை மட்டும் கவனித்துக் கொண்டானே தவிர ஜனங்களுக்கு சௌகரியங்களை பண்ணித்தரும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொள்கை அக்காலத்தில் இல்லை என்று நினைப்பது சரியே இல்லை. சாலை போடுவது, அணை கட்டுவது, கல்லணை 1000 வருஷத்துக்கு மேலாக இன்றும் ஒரு இன்ஜினியரிங் அதிசயமாக இருக்கிறது. பப்ளிக் ஒர்க்ஸ் என்ற மற்ற பொது பராமரிப்புகளை ஆதுர சாலை என்ற ஆஸ்பத்திரி வைப்பது, இப்படியாக சமூக நல காரியங்களுக்கு ஆதிகாலத்திலிருந்தே தனித்தனி டிபார்ட்மெண்ட்களும் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். வாஸ்தவத்தில் அப்போதுதான் பிரஜைகளின் நிஜமான க்ஷேமத்துக்கானதை ராஜாங்கம் செய்தது. ஏனென்றால் தற்கால ராஜாங்கங்கள் மாதிரி மேலே சொன்னவற்றோடு முற்கால ராஜா நின்று விடாமல் பிரஜைகளை தர்மத்தில் கொண்டு போவதற்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அதற்கானவற்றை செய்தான். ஜனங்களின் சாஸ்வத க்ஷேமத்துக்காக யாகாதிகள் பண்ணினான், கோயில்கள் கட்டினான், உற்சவாதிகள் நடத்தினான், மகாபாரதம் முதலிய கதைகளை எல்லாம் ஜனங்களுக்கு பிரகடனம் பண்ணினான். சத்துக்களான சிஸ்டர்களுக்கு கௌரவம் கொடுத்து அவர்களுடைய ஜீவிய உதாரணம் எல்லா மக்களிடம் பிரகாசித்து அவர்களுக்கும் அந்த வழியில் தூண்டுதலாக இருக்கும்படி பண்ணினான். இங்கே நான் சத்துக்கள் சிஸ்டர்கள் என்று யாரை சொல்கிறேனோ அவர்கள்தான் ராஜாக்களை கையில் போட்டுக்கொண்டு தங்கள் சௌகரிய வாழ்க்கையை நடத்துவதற்கேற்கவே அவனை ஆட்டி வைத்தார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு கொஞ்ச காலமாக அடிபடுகிறது. அதாவது பிரம்ம தேஜஸ் என்பதை சொல்லிக்கொண்டு சத்திரிய ராஜாவுக்கு மேலே பிராமணன் தான் உட்கார்ந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான் என்று வாதம். உண்மையில் அந்த கால பிராமணன் எத்தனை எளிமையாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள். மகா தந்திரசாலி, எதையும் செய்ய துணிந்தவன் என்று நினைக்கப்படுகிற சாணக்கியனே சந்திரகுப்த மௌனியின் சக்கரவர்த்தி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய பூர்ண விசுவாசத்தையும் பெற்றிருந்த போதிலும் பாடலி புத்திரத்தில் அரண்மனைக்கு பக்கத்திலேயே தனக்கு மாளிகை கட்டிக்கொண்டு போக்கியத்தில் மிதக்கவில்லை. ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு தந்தையை கட்டிக்கொண்டு கஞ்சி காய்த்து குடித்துக் கொண்டுதான் கிடந்தான். இப்படியே புரோகிதர்களான வசிஷ்டர் போன்றவர்களும் நகரத்துக்கு வெளியே பர்ணசாலையில் வெகு எளிமையாக வாழ்க்கை தான் நடத்தி வந்தார்கள். அவர்களாக ராஜீய விஷயங்களில் தலையிட்டு அபிப்பிராயம் சொல்லி ஆட்டி வைத்ததாக சாட்சியே இல்லை. ராஜாக்கள் தான் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அரண்மனை விட்டு அவர்களிடம் போய் அவர்களுடைய புத்திமதியும் அனுகிரகத்தையும் கோரியிருக்கிறார்கள். ராஜாவுக்கு எத்தனை பொறுப்போ அதைவிட கடுமையாகத்தான் பிராமணன் தனக்கும் அன்றாட காரியங்களை வைத்துக் கொண்டு லோகக்ஷேமார்த்தம் தன்னையே சக்கையாக புரிந்து கொண்டானே ஒழிய தனி சலுகை வசதி எதுவும் பெறவில்லை. ராஜாவுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எந்த சலுகையும் இல்லை. கன்றின் மேலே தெரியாமல் தேரை ஏற்றி அதை ராஜகுமாரன் கொன்றுவிட்டான் என்பதற்காக அவனுடைய தகப்பனாரான மனுநீதி சோழன் அவனையே பதிலுக்கு தீர்க்காலில் பலி கொடுக்கப் போயிருக்கிறான். ராஜாவுக்கு அப்பொழுதிருந்த பொறுப்பும் அதை பற்றி அவன் கொண்டிருந்த விசாரமும் இப்பொழுது ராஜாங்கம் நடத்துபவர்களுக்கு இன்னதென்று தெரியாது. ஏனென்றால் பழைய நாள் ராஜா பிரஜைகளின் தர்ம வாழ்க்கைக்கும் பதில் சொல்லிய வேண்டியவனாயிருந்தான். அவர்களுடைய பாபம் அவருடைய நல்வழிப்படுத்த தவறிய தன்னையே வந்து சேரும் என்று அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்பது சாஸ்திரம். அதாவது ஒரு தேசத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள் பண்ணும் பாபமெல்லாம் அவர்களை ஆளும் ராஜாவைத்தான் சேரும் என்று அர்த்தம். இதற்கு கான்வர்ஸாக ஒரு ராஜா தப்பு பண்ணினால் அது தேசம் முழுவதையும் தாக்கும், இயற்கையே சீரவைத்து பெரிய உற்பாதங்களை உண்டாக்கிவிடும் என்றும் சொல்லி அவனை தர்மத்துக்கு பயந்து நடக்கும்படியாக பண்ணினார்கள். திருக்குறளில் இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சியில் ஜனங்கள் விடுகிற கண்ணீரே ராஜாவின் செல்வத்தை எல்லாம் அழித்துவிடும் சைன்யம் மாதிரி. ஆட்சி முறை தப்பினால் பருவமழை தப்பி பஞ்சம் வந்துவிடும், பால் வளம் போய்விடும், பிராமணர்களுக்கு வேதம் மறந்து போய் வேத வேள்விகளால் நடக்கும் அத்தனை லோகக்ஷேமும் போய்விடும் என்றெல்லாம் திருவள்ளுவர் எச்சரித்திருக்கிறார். ராஜா ஒரு தேசத்தில் எப்படி சீலத்தை கட்டி ஆள வேண்டும் என்பதற்கு ஐடியலை காளிதாசன் திலீபனுடைய ராஜ்யத்தில் காட்டுகிறான். திலீபனுடைய ராஜதானியில் உத்யாவனத்துக்கு போகிற வழியிலே பெண்கள் ராத்திரி வேளையில் அவர்கள் பாட்டுக்கு மயங்கி தூங்கிக் கொண்டிருப்பார்களாம். அந்த பெண்களுடைய வஸ்திரங்களை திலீபனுடைய ஆட்சியில் வீசிய காற்று கூட அசைத்ததில்லை. அப்படி இருக்க மனுஷனாக பிறந்த எவனாவது அவர்கள் பக்கம் கை நீட்டி இருக்க முடியுமா என்று கவி கேட்கிறான்.
மக்கள் மட்டுமின்றி மாக்கள் என்கிற விலங்குகள், செடி கொடிகள், பயிர் பச்சை எல்லாவற்றிடம் ராஜாக்களுக்கு மிகுந்த பரிவு இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். வேட்டையாடுவதில் கூட வரம்பு உண்டு. குரூரமான பிராணிகளைத்தான் வேட்டையாடலாம் என்று அநேக ராஜாக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். யாகம் என்று சொல்லிக்கொண்டு கூட அதில் ஏராளமாக பிராணிவதை பண்ணினால் பாபம்தான் என்று பாகவதத்தில் பிராச்சீன பர்கஷின் கதையில் சொல்லியிருக்கிறது. புறாவுக்காக சிபி தன்னுடைய உடம்பையே அறுத்து கொடுத்தான். பாரிவள்ளல் முல்லைக்கொடி படாததற்காக தன்னுடைய தேரை கொடுத்தான் என்று படிக்கிறோம். சாகுந்தலத்தில் ஒரு அரசன் சகல உயிர்களிடம் எவ்வளவு பிரியத்துடனும் சிம்பத்தியுடன் இருக்க வேண்டும் என்று என்பது தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாதனம் மகாபிரிவாதனம் மகாபிரிவாதனம்.